ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க தமிழ் ஜாஃபர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்போது இந்தியன் ஆர்மிக்கான சென்னை கோயம்புத்தூர் சி திருச்சிக்கான ரேலி எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன்னால் இந்த ரேலியான டேட் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த கோவிட் வந்து முழுசாக கண்ட்ரோல் தான் இல்லாட்டி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்ட்ரோல் ஆனால் தான் அவங்க அந்த ரேலியை பற்றி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ எப்படியும் ஒரு டூ மந்த்ஸாவது ஆயிரும் ஸோ இப்போ இருந்தே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இந்தியன் ஆர்மிக்கு அப்ளை பண்ணுறவங்களும் இந்த சிலபஸை படித்தாலே போதும் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஸோ இந்தியன் ஆர்மி எஸ்எஸ்சிஜிடி பிஎஸ்எஃப் சிஆர்எஃப் பிஎஃப் அதாவது டிஃபென்ஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க இங்கே இருக்கிற கொஷின் அண்ட்ஸ் ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க ஏன்னா இது ஃபுல்லாமேவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அண்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து செலக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது மறக்காமல் இருக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மாடர்ன் இஷ்டியை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ கொஸ்டினை சொல்லிவிட்டு அதோட தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லிடுறோம் அதுக்கான ஆன்சரையும் சொல்லிடுறோம் இதே மாதிரி டுவெண்ட்டி கொஸ்டினுக்கு சொல்லி முடித்த பிறகு நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும்னா அந்த டுவெண்ட்டி கொஸ்டின் முடிச்சிடல அப்போ நீங்கள் அதை பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பி அந்த டுவெண்ட்டி கொஷ்டினுக்கான ஆன்சரை டிக் பண்ணும்போது நீங்கள் அந்த டுவெண்ட்டி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே வந்தீங்கன்னா நான் அந்த ஆன்சரை டிக் பண்ணும்போது உங்களுக்கும் இதான் ஆன்சர்ன்னு சொல்லி அப்படியே நீங்களும் டிக் பண்ண மாதிரி ஆயிரும் இதை நீங்கள் வந்து டெய்லி டெய்லி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு மறக்காம இருக்கும் சரியா அப்போ தான் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு பாஸ் பண்ண முடியும் நீங்கள் இன்றைக்கி விட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா கூட இது புதுசாக தோணும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஓகேவா நீங்கள் டெய்லி டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்ம அப்படியே கொஸ்டின்குள்ளே போவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மாடர்ன் இந்தியா அதாவது நவீன இந்தியாவில் என்னென்ன நிலவரங்கள் இருந்துச்சு அதில் என்னென்ன முக்கியமான நிலவரங்கள் நடந்ததுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நவீன இந்தியா ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஹூ த ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் கவுர்மெண்ட் இன் இந்தியா கவர்மெண்ட் இன் இந்தியா அதாவது இந்தியன் கவர்மெண்டோட முதல் போர்ச்சுகீசியர்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் வந்து நூனோடா ஷின்ஹா அஃபன்சோ டி அல்புக்யூர்கு ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா ஃப்ரான்சிஸ் சேவியர் இதோட ஆன்சர் வந்து ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா அவர் தான் முதல் போர்ச்சுகீசியர் கவர்மெண்ட் இந்தியாவோட முதல் போர்ச்சுகீசியர் வந்து ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா செகண்ட் கொஸ்டின் இங்கிலாந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எஸ்டாப்ளிஷ்டு ஃபோர்ட் வில்லியம் அட் விச் பிளேஸ் அதாவது இங்கிலாந்து இங்கிலீஷுங்கிறது இங்கிலாந்து தான் இங்கிலாந்து கிழக்கு இந்தியன் கம்பெனி வந்து ஃபோர்ட் வில்லியம்ங்கிறத எந்த பிளேஸில் எஸ்டப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன்ஸ் வந்து மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா பெங்கால் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து கல்கட்டா தான் தான் அவங்க எஸ்டபிளிஷ் பண்ணியிருக்காங்க ஃபோர்ட் வில்லியம்ங்கிறத குன்வர் சிங் லெட் ரிவோல்ட் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் இன் எயிட்டின் ஃபிஃப்டி செவனில் என்ன நட குன்வர் சிங் வந்து எதை ரிவோல்ட் பண்ணாருன்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆப்ஷன் பஞ்சாப் பெங்கால் மகாராஷ்ட்ரா பீகார் அவர் வந்து பீகாரை தான் ரீவோல் பண்ணியிருக்காரு எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் நெக்ஸ்ட்டு வந்து த இங்கிலீஷ் ஈஸ்ட் கம்பெனி ஓப்பன் டு தர் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி இன் சிக்ஸ்டீன் தேர்ட்டின் அட் விச் ப்ளேஸ் இங்கிலீஷ் கிழக்கிந்தியன் கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியை ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணில் எந்த பிளேஸில் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து சூரத் அவங்க வந்து சூரத்தில் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியாக ஓப்பன் பண்ணாங்க டச் ஈஸ்ட் கம்பெனி வாஸ் டிஃபீட்டட் அட் ஃபிட்ச் பேட்டில் டஸ்ட் ஈச் கம்பெனி வந்து டிஃபீட் ஆனாங்க அது எந்த பேட்டில் சொல்லி கேட்குறாங்க எந்த சண்டையில் போர்லன்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் வந்து கன்வா வாட்டர்லூ பொடிரா சாந்திரி இதுக்கான ஆன்சர் வந்து பொடிரா தான் அவங்க தோத்தது வந்து டச் ஈஸ்ட் கம்பெனியை பொடிராங்கிற போரில் தோத்துருக்காங்க த ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வாஸ் ஹெல்டட் விச் பிளேஸ் அதாவது ஃபர்ஸ்ட்டு செஷன் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து நடந்தது எந்த பிளேஸ்லான்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன்ஸ் வந்து லக்னோ மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா இதுக்கான ஆன்சர் வந்து பாம்பே இல் தான் அவங்க ஃபஸ்ட்டு நேஷ்னல் காங்கிரஸ் வந்து ஹெல்டாகிடுச்சு நடந்துச்சு த சூரஸ் செஷன் ஆஃப் ஐஎன்சி டுக் பிளேஸ் இன் விச் இயர் சூரஸ் செஷன் வந்து ஆஃப் ஐஎன்டி வந்து எந்த பிளேஸ் ஒரு பிளேஸ்லாம் நடந்துச்சு அது எந்த இயரில் சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நைன்டீன் நாட் ஃபைவ் நைன்டீன் செவன் நைன்டீன் சிக்ஸ்டீன் நைன்டீன் டொண்ட்டி ஒன் ஆன்சர் வந்து நைன்டீன் நாட் செவன் தான் ஆன்சரு சூரசன் வந்து அப்போ தான் நடந்துச்சு ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக்கோட ஃபவுண்டர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து நவாப் தான் ஆன்சரு த காங்கிரஸ் session டிவைடர் congress டூ விங்ஸ் டூரிங் விச் செஷன் த காங்கிரஸ் வந்து டிவைடர் டூ பார்ட்ஸாக டிவைடராகச்சு டூ விங்ஸாக டிவைடராகச்சு எந்த செஷன்லன்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் வந்து ஹரிப்பூர் பாம்பே சூரத் கல்கத்தா இதுக்கான ஆன்சர் வந்து சூரத். உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த இங்கிலீஷாக இதாக வரதுனால நீங்கள் இதை கதையாக படிக்க ட்ரை பண்ணுங்கள் எப்படின்னா மோஸ்ட்லி சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து புக்கில் இருக்கிற சோசியல் அதுவும் இந்த ரிலேட்டடு ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரி மெடிவல் ஹிஸ்ட்ரி இண்டஸ் வேலி ஹிஸ்ட்ரி அந்த ரிலேட்டட் தமிழில் கதையை மட்டும் வாசித்து பாருங்களேன் உங்களுக்கு அது நல்லா புரியும் அதை ஃபஸ்ட்டு அப்படியே இந்த தான் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க டிவை டிவைடட் ஆச்சு எங்கேனா சூரத்தில் தான் சூரத் செஷனில் தான் அது டிவைடட் ஆச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்ப்போம் ஹூ ஹேவ் த ஸ் 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 ஸ்லோகன் ஆஃப் கோ பேக் டு வேதாஸ் கோ பேக் டு வேதாஸ்ங்கிற ஸ்லோகனை கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து சுவாமி தயானந்தா தான் கொடுத்தாரு இந் விஷயர் காந்திஜி எஸ்டபிளிஷ்டு சபர்மதி ஆசிரம் எந்த இயரில் காந்திஜி வந்து சபர்மதி ஆசிரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டீனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிணாரு த ஜாலியன் வாலா பே மாஸ்கர்ஸ்பிளே சட் அமித் சார் இன் விச் இயர் புரியுது கொஷினை பாருங்கள் ஜாலியன் வாலா பேக் மாஸ்கர் வந்து அமித் சாரில் நடந்துச்சு எந்த இயரில் சொல்லி கேட்குறாங்க கொஸ்டின் மோஸ்ட்லி டேட்டு இயர்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக வரும் நேம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் நீங்கள் பார்த்து டெய்லி டெய்லி ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு அது மறக்காமல் சேவ் ஆகும் இதுக்கான ஆன்சர் வந்து நைன்டீன் நைன்டீன் அலி பிரதர்ஸ் ஆர்கனைஸ்டு பிச் மூமெண்ட் இன் இந்தியா அலி பிரதர்ஸ் வந்து நைன்டீன் டுவெண்ட்டின்ல ஒரு ஒரு மூமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன மூமெண்ட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க வந்து கிளஃபேட்ங்கிற ஒரு மூமெண்ட்டை அப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நேம் த ஃபீமேல் ஃபைட்டிங் பிரிகாடி ஆஃப் ஐஎன்ஏ ஃபீமேல் ஃபைட்டிங் பிரிகாடி ஆஃப் ஐஎன்ஏ இதில் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஜான்சிராணி தான் ஃபீமேல் ியாக இருந்திருக்காங்க ஐஎன்ஏ அட் விச் ஐஎன்சி செஷன் ஸ்வராஜ் வாஸ் அடாப்ட் அட் விச் அல்டிமேட் கோல் எந்த ஐஎன்சி செஷனில் ஸ்வராஜ் வந்து ஒரு அடப்ட் பண்ணாங்க அது என்ன அல்டிமேட் கோலாக இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து அவங்க வந்து லாகூருங்கிற ஐஎன்சி செஷனில் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க த சௌரி சாக்ரா இன்சிடென்ட்ஸ் ஆஃப் நைன்டீன் டொண்டி டூ ஹெல்டெட் விச் பிளேஸ் சௌரி சாக்ரா இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் அது எந்த பிளேஸில் நடந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க யூபியில் தான் அந்த சௌரி சாக்ரா இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு த ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே வாஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டேட் நம்மளுக்கு மோஸ்ட்லி இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம எப்போ செலிப்ரேட் அப்போ நடந்துச்சுன்னு நினைப்போம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட்டில் தான் நடந்துச்சுன்னு நம்ம நினைப்போம் பட் ஆனால் இங்கே நடந்தது எப்போனா டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் நைன்டீன் தேர்ட்டின்லேயே தேர்ட்டிலேயேவும் ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ தான் நடந்திருக்கு ஹூ அம்மாங் த ஃபாலோவிங் டிட் நாட் பார்ட்டிசிபேட் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பேட்டில் டேபிள் கான்ஃபரன்ஸ் கீழ்கண்டவட்டரில் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பேட் டேபிள் கான்ஃபரன்ஸுன்னு சொல்லி கேட்குறாங்க ஐஎன்சி தான் அவங்க வந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்திருக்காங்க ஹூ லைட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி அதாவது இந்தியன் நேஷனல் ஆர்மியோட ஃபவுண்டேஷன் யாராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கீழ்கண்டவட்டரில் யாராக இருக்காங்கன்னா மோகன் சிங் தான் இருந்தார் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் ஆர்மியா நேம் த ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இன் பிரிட்டிஷ் இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவோட ஃபர்ஸ்டு நியூஸ் பேப்பர் நேம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் வந்து அல்ஹிலால் நேஷ்னல் ஹெரால்டு பெங்கால் ஹசடே ரோஸ்டு கோஃப்டார் ஆன்சர் வந்து பெங்கால் ஹசட்டி இப்போ வந்து இதுக்கான ஆன்சர்ஸை டிக் பண்ணுவோம் அதாவது யார் ஃப இந்தியன் கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துக்கோங்க யார் இருந்தால் ஃப்ரான்சிஸ்கோ டி தான் இருந்தார் நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்திய கம்பெனி எஸ்டாப்ளிஷ்டு ஃபோர்ட் வில்லியம் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்திய கம்பெனி வந்து ஃபோர்ட் வில்லியம் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிளேஸ் என்ன ப்ளேஸ்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து கல்கட்டா குன்வர் சிங் ரெட் லெட் ரிவோல்ட் ஆஃப் எயிட்டின் ஃபிஃப்டி செவன் குன்வர்சிங் வந்து ரிவோல்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டிவனில் என்ன ரிவோல்ட் இது பண்ணார் எந்த பிளேஸ் பீகார் ஃபோர்த்து கொஸ்டின் த இங்கிலீஷ் ஈஸியன் கம்பெனி ஓப்பன் த ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியை இங்கிலீஷ் இந்திய கம்பெனி ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணில் ஓப்பன் பண்ணாங்க எந்த பிளேஸில் ஓப்பன் பண்ணாங்க ஆன்சர் வந்து சூரத் மோஸ்ட்லி அவங்க சூரத்தை தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க டஸ்ட் ஈச் கம்பெனி ஈஸ்ட் கம்பெனி வாஸ் டிஃபிட் ஆயிட் விச் பேட்டு அந்த கம்பெனியை எந்த பேட்டலில் தோற்றாங்க அவங்க வந்து படி பொடிராங்கிற பேட்டலில் தோத்துருக்காங்க த ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வாஸ் ஹெல்டட் விச் பிளேஸ் ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து எந்த பிளேஸில் நடந்துச்சு எந்த பிளேஸ் பாம்பே த சூர செஷன் ஆஃப் ஐஎன்டி டுக்ஸ் பிளேஸ் இன் விச் இயர் எந்த இயரில் சூரஸ் செஷன் வந்து நடந்துச்சு நைன்டீன் செவன் ஹூ ஆஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீகோட ஃபவுண்டர் நீங்கள் திரும்பி திரும்பி அந்த கொஷினை பார்க்குற மூலமாக தான் அது உங்களுக்கு சேவ் ஆகும் ஓகேவா ஹூ ஆர்ஸ் த ஃபவுண்டர் ஆஃப் முஸ்லீம் லீக் யார் நவாப் சலிமுல்லா தான் இந்த காங்கிரஸ் கெட் டிவைடட் இன் விங்ஸ் டூரிங் விச் செஷன் காங்கிரஸ் வந்து ரெண்டு பார்ட்டாக டிவைட் ஆச்சு எந்த செஷனில் சூரஸ் செஷனில் தான் அவங்க ரெண்டு பார்ட்டாக டிவைடட் ஆச்சு ஹூ கேவ் த ஸ் ஸ்லோகன் ஆஃப் கோ பேக் டு பே யார் அந்த ஸ்லோகனை கொடுத்தாங்க யாருக்கு கொடுத்தாங்க சுவாமி தயானந்தா கொடுத்தாங்க இன் விட்சியர் காந்திஜி எஸ்டபிளிஷ்டு சபர்மதி ஆசிரம் சபர்மதி ஆசிரத்தை எந்த இயரில் எஸ்டபிளிஷ் பண்ணார் விரிவடை ஜா இருந்தால் ஐ மீனிங் நைன்டீன் சிக்ஸ்டீனில் த ஜாலியன் வால பேக் மேஸ்கர் டு பிளேயர்ஸ் அமித் சார் இன் விச்சியர் ஜானியன் பாலா மாஸ்கர் வந்து அமிசாரில் இது பண்ணாங்க அது எந்த இயர்லன்னு சொல்லி கேட்குறாங்க அமிசார்கிற இடத்துல ஜானியன் பாலா பேக் மாஸ்கர் நடந்துச்சு அது எந்த இயர் நைன்டீன் நைன்ட்டீன் அலி பிரதர் ஆர்கனைஸ்டு விச் மூவ்மெண்ட் இன் நைன்டீன் என்ன மூமெண்ட்டாக அலி பிரதர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க கிளாப் நேம் த ஃபீமேல் ஃபைட்டிங் பிரிகாடி ஆஃப் ஐஎன்ஏ ஃபீமேல் ஃபைட்டிங் பிரிகாடி யார் சான்சிலானி அட் விச் ஐஎன்டி செஞ்சன் ஸ்வாராஜ் வாஸ் அடாப்டட் அட் விச் அல்டிமேட் அவங்க என்ன அல்டிமேட் கோல் அங்கே நடந்துச்சு எந்த இதில் லாகூர் செசன் அப்போ த சௌரி சாகரா இன்சிடென்ட்ஸ் ஆஃப் நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஹெல்ட் அட் விச் பிளேஸ் சௌரி சாகரா வந்து இன்சிடென்ட்ஸ் நடந்து யுபிங்கிற பிளேஸில் நடந்துச்சு ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே வாஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டேட் பாருங்க ஆப்ஷனில் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆன்சர் அது கிடையாது டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் நைன்டீன் தேர்ட்டியில் தான் ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஹூ அமங் த ஃபாலோவிங் நாட் பார்ட்டிசிபேட் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பேட்டில் கான்ஃபரன்ஸ் டேபிள் கான்ஃபரன்ஸ் யார் பார்ட்டிசிபேட் பண்ணல ஐஎன்சிங்கிறவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்தாங்க அந்த டீம்ஸ் ஹூ லைட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி யார் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மியாக இருந்தால் மோகன் சிங் தான் இருந்தார் பாருங்கள் ஆன்சர்லாம் நமக்கு தெரிஞ்ச பேராக கொடுத்துருப்பாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது நேம் த ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இன் பிரிட்டிஷ் இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவோட ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் நேம் என்ன பெங்கால் ஹசைட்டி ஸோ நீங்கள் டெய்லி டெய்லி ரிவிஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ண மாதிரியும் தோணும் அண்ட் தென் அவ்வளோதான் நம்ம நாளைக்கு வீடியோ பார்ப்போம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கூட சொல்லுங்கள் நான் அதுக்கான டிப்ஸ் சொல்லி தரேன் அண்ட் தென் தேங்க் யூ